கிறிஸ்தேசுக்குள்ள இருதயத்திற்கு மிகவும் நெருக்கமான உங்கள் யாவரையும் ஜிடி ஜெரேமியா சேனல் மூலமாக சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். நம்முடைய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். பாஸ்டர் ஜிடி ஜெரேமியா அவர்களுக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். ஹாலேலூயா. தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிற போகிறதான வசனம் இளைப்பாறுதல் தருவேன். ஹாலேலூயா. மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. அப்போ இந்த உலகத்தில் நம்ம அநேக காரியங்களிலே நாம் இளைப்படையாதவர்களாய் வேதனையோடும் வருத்தத்தோடும் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வருத்தமானது இந்த உலகத்தில் பிறந்த சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாருக்கும் அவரவருக்கு ஏற்றபடியாக இந்த வருத்தம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஹாலேலூயா. முதலாவது, வருத்தம் என்றால் என்ன? வருத்தம் என்பது ஒரு மனிதனை வருத்தி எடுக்கிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேகர் ஓடி ஓடி என்ன பண்ணுறாங்க, உழைக்கிறார்கள், பணம் சம்பாதிக்கிறார்கள். அநேகர் தான் தங்குவதற்கும் நிம்மதியாய் தூங்குவதற்கும் அநேக ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் அநேக விலை உயர்ந்த பொருட்களை, ஏசி, பெட்டு, கட்டில் அப்படின்னு சொல்லி அநேகங்களை வாங்கி போடுகிறார்கள். காரணம், அவர்கள் ஓடி உழைப்பதற்கும் வாங்குவதற்கும் காரணம், அவர்கள் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, நல்லா தூங்கணும்னு நினைக்கிறாங்க, வருத்தம் இல்லாதபடி. ஆனால் இந்த வருத்தம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருமே ஆனால் அந்த மனுஷனை சாப்பிட விடாது, தூங்க விடாது. அப்படியா இந்த மனுஷனுடைய வாழ்நாளெல்லாம் வருத்தத்திலே கழிக்கும்படியாய் வேதனையோடு கூட மரணத்தின் வரைக்குமே அந்த வருத்தமானது கூட செல்லுகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹாலேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஹாலேலூயா. உங்களுடைய வருத்தத்தின் அளவு எவ்வளவு பெரியதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வருத்தம் எத்தனையோ பல ஆண்டு காலமாக உங்களை வருத்தி எடுக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த காரியத்தில் விடுதலை செய்து இளைப்பாறுதலை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. இளைப்பாறுதல் என்பது அந்த வருத்தங்கள் யாவையும் மறக்க செய்கிறதான ஒரு காரியம். ஹாலேலூயா. இன்னைக்கும் அநேக வருத்தங்களினாலே நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது பாரத்தோடு சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம், உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாய் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. அப்பொழுது இளைப்பாறுதலை பெறுவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும், அவரிடத்திலே வர வேண்டும். அந்த வருத்தத்தோடு கூட அவரிடத்திலே வரும்பொழுது நாம் சுமைகளை இறக்கி வைக்கும் பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. பாருங்க, பிரசங்கி 3:9 வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறதுனால் பலன் என்ன என்று பிரசங்கி கேட்கிறார். ஹாலேலூயா. வருத்தப்பட்டு பிரயாசப்படுவதனால் பலன் ஒன்றுமே இல்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு காரியமே. ஹாலேலூயா. வருத்தத்தினாலே என்னதான் பிரயாசப்பட்டாலும் நமக்கு பலன் ஏதாகிலும் வருமா, நன்மை ஏதாகிலும் கிடைக்குமா, அல்லது சந்தோஷம் நமக்கு வருமா, சமாதானம் நமக்கு கிடைக்குமா என்று பார்ப்போம். ஆனால் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அது நம்மை இன்னும் அதிகமாய் பாதித்து நம்மை வேதனைக்குட்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹாலேலூயா. தேவன் வருத்தத்தை கொடுக்கிறவர் அல்ல. ஹாலேலூயா. அவர் மாறாக நம்முடைய வருத்தங்களை எல்லாம் மாற செய்து நம்மை இளைப்பாற பண்ணுகிற ஒரு தேவன். ஹாலேலூயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதம் நமக்கு பார்த்தீங்களா. ஹாலேலூயா. இந்த ஆசீர்வாதம் எப்படி வரும், நாம் அவரிடத்திலே வரும் பொழுதுதான், நம்முடைய சுமையை அவரிடத்திலே இறக்கி வைக்கும் பொழுதுதான். ஹாலேலூயா. அநேக உலக முறையார் சொல்லுவாங்க,
விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு தான் என்று சொல்லி ஹாலேலூயா. அப்போ அதுக்கு மேல நம்ம எந்த உறவினர் வீட்டிலே ஆகிலும் சகோதரர் இடத்திலே ஆகிலும் தங்கினோமானால் அது அவர்களுக்கு கசப்பானதாய் மாறிவிடும். ஹாலேலூயா. அதனால தான் சொல்றாங்க விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு மாத்திரமே. ஹாலேலூயா. அதுக்கு மேல எந்த ஒரு மனுஷனாலும் அந்த வருத்தத்தை ஷேர் பண்ணிக்கவே முடியாது. ஹாலேலூயா. ஒரு சந்தோஷத்தை ஒரு மனுஷன் என்ன பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். சமாதானத்தை ஒரு மனுஷன் என்ன பண்ணிக்கலாம், தன்னோடு கூட வந்து அனுபவித்து கொள்ளலாம். அல்லது நாம் சம்பாதிக்கிற பணத்தை பொருளை என்ன பண்ணலாம், நம்ம இடத்திலே ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வருத்தமானதை ஒருவரும் ஷேர் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது அப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹாலேலூயா. ஏன் வருத்தத்தை தேவன் உண்டாக்கினார், ஏன் இந்த வருத்தத்தை தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் அநேகந்தரம் கர்த்தரிடத்திலே கேள்வி கேட்கிறவர்களாய் இருக்கிறோம். ஹாலேலூயா. தேவன் வருத்தத்தை தருகிறவர் அல்ல, மாறாக அவர் நம்முடைய வருத்தங்களை எல்லாம் மாற்றி நம்மை இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிற ஒரு கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஹாலேலூயா. இந்த வருத்தம் வருவதற்கான காரணங்கள் முதலாவது பயம். ஹாலேலூயா. யோபு சொல்லுகிறார் என்னுடைய வருத்தங்களை பற்றி நான் பயமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஹாலேலூயா. அப்போது இந்த வருத்தம் ஆரம்பத்திலே மெதுவாய் வந்து நம்மை மிகுந்த ஆக்கினைக்குள்ளாக அதிக பாரத்தோடு நாம் பயப்படுவதற்கு ஏதுவாக இந்த வருத்தமானது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற ஒரு பொல்லாத கிரியையாய் இருக்கிறது. ஹாலேலூயா. லூக்கா 10:40 மார்த்தால் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார். மார்த்தால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அநேக பற்பல வேலைகளை செய்வதிலே ஆர்வம் உடையவர்களாய் அதனாலே வருத்தப்பட்டு இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, இயேசுவே என்னுடைய சகோதரி எனக்கு இந்த வேலைகளிலே உதவி செய்யாதபடிக்கு உம்மிடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. ஹாலேலூயா. பார்த்தீங்களா, இன்னைக்கு எதற்காக வருத்தம் நம்ம இடத்திலே பிரவேசிக்கிறது என்று பார்ப்போமானால் தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடி அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திராதபடிக்கு என்ன பண்ணுறோம், அநேக உலக பிரகாரமான காரியங்களை விருப்பத்தோடு செய்கிறதிலே நாம் ஆர்வம் காட்டுகிறதுனாலே நமக்கு வருத்தமானது வருகிறது. ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார் மார்த்தாளை பார்த்து தேவையானது ஒன்றே. ஹாலேலூயா. இன்றைக்கும் அநேக பற்பர வேலைகளை செய்வதிலே ஆர்வம் கொண்டவர்களாய் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய பாரங்கள் யாவையும் தேவனிடத்தில் இறக்கி வைக்கும்படியாய் நீங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் என்ன பண்ணுங்க, தேவையான இயேசுவின் பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஹாலேலூயா. இந்த இளைப்பாறுதல் உங்கள் வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் உங்களுடைய இருதயத்திலே தங்கி இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும், இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஹாலேலூயா. ஆதியாகமம் 3:17 கர்த்தர் ஆதாமை நோக்கி சொல்லுகிறார் நீ என் வார்த்தைக்கு செவி கொடாமல் என்ன பண்ண, உன்னுடைய மனைவியாகி ஏவாளின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று சொல்லி நான் உனக்கு விளக்கின கனியை நீ புசித்தாய். அதனால இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லி. ஹாலேலூயா. இன்றைக்கும் வருத்தம் எதற்கான என்னுடைய வாழ்க்கையில வந்தது, நான் என்ன தவறு செய்தேன் என்று அறியாமையினாலே கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. அநேகம் தரம் நீங்களும் நானும் என்ன பண்ணோம், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனோம். அதனால தான் இந்த வருத்தமானது நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கிறது. ஹாலேலூயா. பார்த்தீங்களா, இந்த வருத்தம் வருவதற்கான மூன்று காரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஹாலேலூயா. அவைகளை விட்டு விலகி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய காரியங்களிலே பயந்து அவருக்கு செவி கொடுப்போம் ஆனால் இந்த வருத்தங்கள் யாவையும் நம்மை விட்டு விலக்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் நம்முடைய தேவன் நமக்கு இருப்பார். ஹாலேலூயா. பாருங்கள், மார்க்கு 5:26 இப்படியாய் சொல்லுகிறது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ
அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தன்னுடைய பணம் ஆஸ்தி முழுவதுமாய் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் மிகுந்த வருத்தப்படுகிற பொழுது அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஹாலேலூயா. இன்றைக்கும் நீங்கள் அநேக மருத்துவர்களாலே ஒரு வியாதி நிமித்தமோ போராட்ட நிமித்தமோ அல்லது மந்திரங்களை நாடி தேடி அதுக்காக அநேக பணங்களை செலவழித்து ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொல்லி இன்றைக்கு மிகுந்த வருத்தத்தோடு காணப்படுகிற உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. அப்போ அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் என்னவாவேன், சொஸ்தமாவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். ஹாலேலூயா. இன்றைக்கும் இயேசுவின் இடத்திலே விசுவாசம் வைத்து அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று அவரை பின்தொடர்ந்து அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிற உங்களுக்கு தேவன் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வருத்தங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அல்லது அந்த ஸ்திரீயை போல 12 வருஷமாய் நீங்கள் வியாதிப்படுகிறவர்களாக இருந்தாலும் கூட தேவன் நொடி பொழுதிலே உங்களுக்கு சுகத்தை தர வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. ஒரு தகப்பனும் பிள்ளையும் நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது அந்த தகப்பனிடத்துல ஒரு சுமை இருந்ததாம். அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணியதாம், அந்த தகப்பனிடத்துல அதை தாங்க நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சுதான். அப்போ அந்த தகப்பன் சொல்கிறாரு, வேண்டாம், இதை நானே என்ன பண்ணுறேன், சுமந்து கொண்டு வரேன், நீ சும்மா என் கையை பிடிச்சிட்டு ஜாலியாக என் கூட பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அல்லது என்கிட்ட ஏதாவது கதை கேட்டுக்கிட்டே நீ வா மகனேன்னு சொல்லும் பொழுதும் கூட அந்த பிள்ளை என்ன பண்ணல, அந்த சுமையின் அளவு தெரியாமல் என்னிடத்துல தாங்க தாங்க என்று சொல்லி அடம் பிடிக்கும் பொழுது அந்த தகப்பன் வேறு வழி இல்லாமல் அந்த சுமையை பிள்ளையின் இடத்துல தந்தாரம். கொஞ்சம் தூரத்தில் பிள்ளை கசந்து கொண்டாதாம். என்னவென்று இந்த தகப்பன் கொஞ்சம் கூட என் மேலே பாசம் இல்லாதவராக இப்பேற்பட்ட சுமை என்னால் எப்படி சுமக்க இயலும், இவர் என்னிடத்துல என்ன பண்ணார் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை புலம்பியதான். இன்னைக்கு நம்ம கூட என்ன பண்ணுறோம், அநேக காரியங்களில் இப்படி தான் என்ன பண்ணுறோம், உலகத்தர் போகிற வண்ணமாய் பேசுகிற வண்ணமாய் ஆண்டவருக்கு செவி கொடாதபடி அவருடைய பாதத்தில் நேரத்தை செலவிடாதபடி அவருக்கு நாங்கள் நாம் ஓடக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுறோம், அநேக உலக பிரகாரமான காரியங்களிலே மார்த்தாலை போல நுழைந்தவர்களாய் நாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா. ஆனால் தேவன் நம்முடைய வருத்தங்களை மாற்றுகிற ஒரு தேவன். அவர் வருத்தத்தை தருகிறதற்கு இந்த பூமிக்கு வரல, பாவமான வருத்தத்தை நம்மிடத்திலிருந்து அகற்றும்படியாய் அவதரித்தார். சாபமான வாழ்க்கையை நம்மிடத்திலிருந்து அகற்றும்படியாய் இந்த பூமியிலே இரத்தத்தை சிந்தினார். இன்னும் அநேக வியாதியோடும் வறுமையோடும் இருக்கும்படி நாம் தரித்திரர் ஆகாதபடிக்கு அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படி எல்லா வருத்தங்களையும் நம்மை விட்டு அகற்றும்படியாகவே இந்த பூமியினிலே அவதரித்தார். ஹாலேலூயா. அவர் எப்பேற்பட்ட மகிமையான தேவன். உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய வருத்தங்களையும் என்னுடைய வருத்தங்களையும் அவர் மாற்றும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். ஹாலேலூயா. அது மாத்திரமல்ல, மத்தேயு 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாயங்காலமான ஒரு நேரம் சீஷர் என்ன பண்றாங்க, படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எதிர்காட்சியாய் இருந்தது. அப்போ அந்த சீஷர்கள் என்ன பண்றாங்களா, தண்டு வலிக்கிறதுலே மிகுந்த வருத்தப்பட்டு அப்போ அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த கடலின் மீது நடந்து வருகிறார். ஹாலேலூயா. ஒருவேளை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வருத்தங்களினாலே நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் அநேக பிரச்சனைகளிலிருந்து விடுபடும்படியாய் அநேக மாறுதல்களுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாய் அநேக மனிதர்களை நாடி தேடி அவர்களை பின்னாக நீங்களும் அணைந்து திரிந்து அவர்களுடைய கரங்களில் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அநேக வருத்தத்தோடு கூட தண்டு வலிக்கிறதில் அவர்கள் வருத்தப்படுகிறதை போல இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை உங்களிடமாய் திருப்பிக் கொள்ளலாம் என்று எவ்வைகளை நீங்கள் இழுத்து கொண்டிருக்கிறீர்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கமாய் நடந்து வருகிறார். ஹாலேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, நீங்கள் வருத்தப்படுறதை இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஹாலேலூயா. ஒரு தவறு செய்தால்
பெற்றோர் என்ன பண்ணுவாங்க நீ செஞ்சது தப்பு அதனால நீ என்ன பண்ணணும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி அழும் பொழுது அல்லது வேற ஏதாவது காயப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய இதயத்தை கடினமாக்கி கொள்வார்கள் ஏன்னா அப்பதான் ஒரு உணர்வு வரும் என்று சொல்லி ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல அவர் நீங்கள் வருத்தப்படும் பொழுது அவர் உங்களுக்காக வருகிறவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா ஒருவேளை நடுக்கடல்ல தத்தளிக்கிறது போல ஒருவேளை நடுக்கடல்ல எதிர்காற்று அந்த சீஷர்கள் முன்னாடி வீசினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் வீசி கொண்டிருக்கிறதோ அநேக வருத்தத்தினாலே தண்டு வலிக்கிறதை போல இன்னும் அநேக காரியங்களினாலே உதவிக்கு யாருமே இல்லாதபடிக்கு நடுக்கடல்ல யார் உதவிக்கு வருவாங்க அல்லது இப்பேற்பட்ட எதிர்காற்று வீசும் பொழுது யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய வருத்தங்களை என் தேவாதி தேவனால் மாற்றக்கூடும் உங்களுடைய பிரச்சனைகளை என் கர்த்தாதி கர்த்தரால் விடுவிக்க கூடும் அவர் உங்களை வருத்தப்படுத்துகிற தேவன் அல்ல மாறாக உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றுகிறவர் உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் நீக்கி நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு இலை பாறுதலை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அதே வல்லமை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அன்றைக்கு அவர் உயிரோடு இருந்தார் அதனாலே நடுக்கடலிலே நடந்து வந்தார் அன்றைக்கு அவர் உயிரோடு இருந்தார் அதனாலே அந்த 12 வருஷம் பரும்பாடுள்ள ஸ்திரீ அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் அவருடைய வருத்தங்கள் மாறினது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இன்றைக்கும் அதே வல்லமையோடு இருக்கிறவராய் இன்றைக்கும் அநேக அற்புதங்களை செய்கிறவராய் உங்களுடைய வருத்தங்களை மாற்றுவதற்காகவே அவர் ஜீவிக்கிறார் ஹல்லேலூயா யாத்திராகமம் 14:24 இப்படியாய் சொல்லுகிறது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு பார்வோனுடைய இருதயமானது கடினப்பட்டது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்த பொழுது அந்த பார்வோனுடைய ஆட்கள் அவனுடைய ரதங்களோடு கூட அவர்களை பின்தொடர்கிறதான காரியம் அப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக அந்த எகிப்தியரின் சேனைகளின் ரதங்களில் இருந்த உருளைகள் கழண்டு போனது ஹல்லேலூயா அவர்கள் தங்களுடைய ரதங்களை வருத்தத்தோட நடத்தினார்கள் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு உங்களை பின்தொடர்கிற வருத்தம் எதுவா இருந்தாலும் அந்த வருத்தம் இல்பொருளாகும்படி செய்வதற்கு என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார் ஹல்லேலூயா அப்போ எகிப்தியர் சொல்றாங்க நம்ம இந்த இஸ்ரேல் ஜனங்களை விட்டு ஓடி போவோம் காரணம் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி அவர்களே அறிக்கை செய்தார்கள் ஹல்லேலூயா உங்களை வருத்தப்படும்படி ஒருவனும் உங்கள் மேல் கை போடுவதில்லை ஹல்லேலூயா உங்களை சேதப்படுத்தும்படி எந்த ஒரு காற்றும் உங்கள் மீது வீசாதபடிக்கு பாதுகாத்து கொள்ள வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா இன்னும் அநேகர் உங்களை வருத்தப்படுத்தி உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அல்லது உங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்களோ உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா எந்த வியாதியினாலும் வேதனையினாலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் சகலத்தையும் மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார் ஹல்லேலூயா அன்றைக்கு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டு அநேக வருத்தங்களுக்கு இந்த யோசேப்பை குழியிலே போட்டார்கள் பல விதமான வருத்தங்களை இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தார் ஆனால் அந்த யோசேப்பு சொல்லுகிறார் ஆதியாகமம் 41:51 என்னுடைய வருத்தங்கள் யாவையும் மாற்றும்படி தேவன் என்ன பண்ணார் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதை காண்கிறோம் எந்த மனிதர்களாலே வருத்தம் உண்டானதோ அதே மனிதர்களுக்கு யோசேப்பு தான் என்ன பண்ணார் நன்மை செய்யும்படியாய் கர்த்தர் உயர்த்தி வைத்தார் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவர் அப்படியே உங்களுக்கு நன்மை செய்வாராக எல்லா வருத்தத்தையும் மாற்றி உங்களுக்கு கிருபை செய்வார் நாம் எல்லாரும் கண்களை முடிச்சுபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சுவையம்மை ஸ்தோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீங்களேப்பா அப்படியா இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் அவர்களுடைய வருத்தங்கள் எதுவாக
இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுவித்து இப்பொழுது நீர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிடுவீராக. இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொள்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள நல்ல பிதா.